அன்பான இரண்டாம் ஆண்டு மாணவர் மூன்றாம் ஆண்டு மாணவர்களே, ஆர்என்டிசியை சேர்ந்த மூன்றாம் ஆண்டு மாணவர்களே, இன்றைக்கி ஏர் கண்டிஷனிங் சப்ஜெக்டில் வந்து அந்த ஃபஸ்ட் யூனிட்டோட கண்டினியூஷனை பார்க்க போகிறோம். நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த டாபிக் வந்து சைக்னோமெட்ரிக் ரிலேஷன்ஸ். ஃபஸ்ட்டு சைக்னோமெட்ரிக்னா என்ன பார்த்தோம், சைக்னோமெட்ரிக்னா என்னப்பா, சைக்னோமெட்ரிக்னா ஈரக்காற்றின் பண்புகளை படிக்கக்கூடிய ஒரு சயின்ஸ் அல்ல ஒரு இன்ஜினியரிங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஈரக்காற்றின் பண்புகளை பற்றி படிக்கக்கூடிய ஒரு சயின்ஸ். இப்போ இதில் வந்து இந்த டால்டன்ஸ் லா ஓட அப்ளிகேஷன் என்ன, ஃபஸ்ட்டு டால்டன்ஸ் லானா என்ன, டால்டன்ஸ் லாங்கிறத விட வேறு எப்படி சொன்னால் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் அப்படிம்பாங்க. ஸோ டால்டன் லாஸ்க்கு இன்னொரு பேர் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் டு மாய்ஸ்சர். இந்த லா பார்ஷியல் ப்ரெஷர் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன சொல்கிறாங்கன்னா, மாறாத வெப்பநிலை அவகட்ரோ லாஸ் அல்லது பார்ஷியல் டால்டன்ஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மாறாத வெப்பநிலையில் ஒரே அழுத்தம் மற்றும் கனளவு கொண்ட வாயுக்களின் மூலக்கூறு நிலைக்கு சமமாக இருக்கும். இது ஆக்சுவலாக வந்து அவகாட்ரோஸ்லான்னு போட்டிருக்கு, டால்டன்ஸ்லா. டால்டன்ஸ்லா என்ன சொல்கிறாங்கன்னா, மாறாத வெப்பநிலையில் ஒரே அழுத்தம் மற்றும் கனளவு கொண்ட வாயுக்களின் மூலக்கூறு எண்ணிக்கை சமமாக இருக்கும். அதாவது இப்போ ஒரு பாக்ஸுக்குள்ளே ஒரு பலூனுக்குள்ளே வச்சுக்கோங்களேன், பலூனுக்குள்ள வந்து ஒரு நாலு விதமான வாயுக்கள் அடங்கியிருக்கு உள்ள. எல்லா வாயுக்களோட அந்த அழுத்தமும் ஒரே மாதிரி இருக்காது. இப்போ ஏங்கிற வாயு, பிங்கிற வாயு, சிங்கிற வாயு, மூணு வாய்க்கள் வந்து உள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மூணு வாய்க்களோட அழுத்தமும் சேமாக இருக்காது. வாயு ஏவோட ஆக்சிஜன் வச்சுக்கோங்களேன், ஆக்சிஜனோட அழுத்தம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், ஹைட்ரஜனோட அழுத்தம் வந்து கம்மியாக இருக்கலாம், இன்னொரு ஆர்கான் கேலியன் ஏதோ இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு வாய்க்களோட அழுத்தமும் வேறு வேறையாக இருக்கும். ஆனால் மொத்த அழுத்தம்னு எடுத்துக்கிட்டால் ஒன்று இருக்கும். இந்த மொத்த அழுத்தம் எப்படி கிடைக்குது, எல்லா வாய்க்களோட அழுத்தத்தையும் கூட்டினா கிடைக்கும். ஸோ ஒரு மாறாத வெப்பநிலையில் ஒரே அழுத்தம் மற்றும் கனளவு கொண்ட வாயு மூலக்கூறு எண்ணிக்கை சமமாக இருக்குங்கிற அவகாட்ரோஸ்லா. இப்போ டால்டன்ஸ்லா என்ன சொல்லுனா, ஒரு கலவையில் இருக்கக்கூடிய வெவ்வேறு வாய்க்கலவினுடைய கூடுதல் சமமாக இருக்கும். ஒரு வாய்களோட மொத்த அழுத்தம் வந்து அந்த கலவையில் இருக்கக்கூடிய பகுதி அழுத்தங்களின் கூடுதலுக்கு சமம். பிசி கோல்டு பிஏ ப்ளஸ் பிபி ப்ளஸ் பிசி. ஒரு வாயு கலவையினுடைய மொத்த அழுத்தமானது அந்த கலவையில் இருக்கக்கூடிய வாயுக்களின் பகுதி அழுத்தங்களின் கூடுதலுக்கு சமமாக இருக்கும். இது வந்து நம்ம டால்டன்ஸ் லா சொல்கிறாங்க. நமக்கு அவகாட்ரோஸ் லா வந்து இதில் வந்து தேவைப்படும். ஏன் டால்டன்ஸ் லா பற்றி படிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஏர் கண்டிஷனை டிசைன் பண்ணும்போது அதில் வந்து என்னது, நிறையா வாய்க்கள் வந்து அந்த ரூமில் அடங்கியிருக்கலாம். அப்போ அந்த அழுத்தத்தை வந்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய அழுத்தத்தை அடிப்படையாக கொண்டு தான் அந்த ரூமில் வந்து ஏர் கண்டிஷனை வந்து டிசைன் பண்ணுவாங்க. அழுத்தம் வந்து அதிகரிக்க என்ன ஆகும், வெப்பம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து ஹீட் அதிகமாக இருக்கும். ஸோ அதை ஸ்டடி பண்ணுறதுக்காக அந்த டால்டன்ஸ் லா ப்ரெஷர் வந்து படிக்கிறேன். ஸோ இதில் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வெட் பல்ப் டிப்ரெஷன், அதாவது ப்ராப்ளம்ஸ் ஆன் சைக்ரோமெட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு போட்டிருக்காங்க. சைக்ரோமெட்ரிக் இப்போ எதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு எடுத்திங்கன்னா, வெட் பல்ப் டெம்பரேச்சர், டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர், ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி, அப்சல்யூட் ஹியூமிடிட்டி, அடுத்து என்னது ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, இதெல்லாம் வந்து சைக்ரோமெட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ சைக்ரோமெட்ரிக் ப்ராப்பர்ட்டியில் வெட் பல்ப் டிப்ரெஷன்னா என்ன, முதல்ல வெட் பல்ப் டெம்பரேச்சர் என்ன பார்த்துருக்கோம், ஒரு ஈரக்காற்றின் வெப்பநிலை வந்து வெட் பல்ப் டெம்பரேச்சர், அதை TW சொல்லுவாங்க. சரி, ட்ரை பல்ப் டெம்பரேச்சர்னா, சாதாரண காற்றின் வெப்பநிலை வந்து ட்ரை பல்ப் டெம்பரேச்சர். அடுத்து டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர்னா, வாயில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர், அதாவது என்ன சொல்லுவாங்க, வாட்டர் வேப்பரானது எப்போ வாட்டராக கன்வெர்ட் ஆகுதோ, கன்வெர்ட் ஆகும்போது உள்ள டெம்பரேச்சர் வந்து டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர். ஸோ இந்த மூணு டெம்பரேச்சர் அடிப்படையை வச்சா வெட் பல்ப் டெம்பரேச்சர், டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதில் வெட் பல்ப் டெம்பரேச்சர்னா, வெட் பல்ப் டெம்பரேச்சருக்கும் ட்ரை பல்ப் டெம்பரேச்சருக்கும் உள்ள
வித்தியாசம். அதாவது ட்ரைபப் டெம்பரேச்சருக்கும் வெட்பப் டிப்ரெஷனுக்கும் உள்ள வித்தியாசம், வேறுபாடு அல்லது என்னது கழித்தல் வேறுபாடு, இது வந்து வெட்பப் டிப்ரெஷன். டீப் பாயிண்ட் டிப்ரெஷன், டீப் பாயிண்ட் டிப்ரெஷன்னா அதே மாதிரி ட்ரைபப் டெம்பரேச்சருக்கும் டீ பாயிண்ட் டெம்பரேச்சருக்கும் உள்ள வேறுபாடு டீ பாயிண்ட் டிப்ரெஷன். இப்போ இதில் என்ன ப்ராப்ளம் கேட்பாங்க, அது கொஞ்சம் பார்ப்போம். இந்த அது கீழே உள்ள பார்த்துட்டு அப்புறம் பார்ப்போம். அப்போ அடுத்து ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி, ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி என்ன சொல்கிறோம், ஒரு கிலோகிராம் ஆஃப் ட்ரையரில் இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பரோட நிறை, ஒரு கிலோகிராம் ஆஃப் ட்ரையரில் இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பர் நிறை. இந்த ஃபார்முலா பார்த்தா தெரியும், ஒரு கிலோகிராம் ஆஃப் ட்ரையரில் இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பரின் நிறை, அதுதான் என்னது ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி. அப்சல்யூட் ஹியூமிடிட்டினா ஒரு வால்யூம், ஒன் ஓரளவு வால்யூம் உள்ள ட்ரையரில் இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பருடைய வால்யூம்னு சொல்லலாம் அல்லது நிறைன்னு சொல்லலாம். ஓரளவு கனளவு உள்ள ட்ரையரில் இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பரோட நிறை அல்லது வாட்டர் வேப்பரோட வால்யூம் வந்து அப்சல்யூட் ஹியூமிடிட்டி. இன்னொரு ஹியூமிடிட்டி வந்து ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. இப்போ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டினா என்ன, அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு சேச்சுரேட்டில் இருக்கக்கூடிய, சேச்சுரேட்டட் இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பருக்கும் அதே அளவு ட்ரையரில் இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பரோட நிறைக்கும் உள்ள விகிதம். அது மேலே இருக்கிறது வந்து இது வந்து ட்ரையர், கீழே இருக்கிறது சேச்சுரேட்டட் ஏர். ஸோ ஒரு குறிப்பிட்ட கனளவு உள்ள சேச்சுரேட்டட் ஏரில் இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பரோட நிறைக்கும் அதே கனளவு உள்ள ட்ரையரில் இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பரோட நிறைக்கும் உள்ள விகிதம் என்னது ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. சரி, இப்போ ப்ராப்ளம் எப்படி கேட்பாங்க, ப்ராப்ளம் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இப்போ டால்டன் லா ஆஃப் ப்ரெஷர் கொடுத்துட்டாங்கன்னா ஒரு வாயு கலவையில் ஆக்ஷன் எத்தனை எவ்வளோ இருக்குது, எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது, அடுத்து வேறு ஒரு ஹைட்ரஜன் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது, கீழே எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது, அடுத்து வேறு ஆர்கான் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இந்த வாயு கலவையினுடைய மொத்த அழுத்தம் என்ன, ஸோ இந்த வாயு கலவையோட மொத்த அழுத்தம், இல்லைன்னா ஒவ்வொரு வாயுவோட அழுத்தம் கேட்கணும். மொத்த இதை கொடுத்துருவாங்க, மொத்த பர்சன்டேஜ் கொடுத்துருவாங்க, ஒவ்வொன்றுக்கும் பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருவாங்க, மொத்த அழுத்தத்தை கொடுத்துருவாங்க. அப்போ ஒவ்வொரு வாயுவோட அழுத்தம் எவ்வளவு, இல்லை ஒவ்வொரு வாயுவோட பார்சியல் அழுத்தத்தை கொடுத்துட்டு மொத்த அழுத்தத்தை கேட்கலாம், ரெண்டு விதமாக கேட்கலாம். இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு அழுத்தத்தை மட்டும் கொடுக்காம எல்லா அழுத்தத்தையும் கொடுத்துட்டு, இப்போ பி பார்சியல் ப்ரெஷர் ஆஃப் பி, பார்சியல் ப்ரெஷர் ஆஃப் பி, பார்சியல் சி, மூணு கேஸ் இருக்குது, இல்லை பிஎம் மட்டும் கொடுக்க மாட்டாங்க, அடுத்து அதோட பர்சன்டேஜும் கொடுத்துருக்க மாட்டேன். இப்போ ஏக்கு பி சி அதோட டோட்டல் ப்ரெஷர் இந்த மூணையும் கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு பார்சியல் ப்ரெஷர் பியோட அளவு என்ன. ஸோ இது வந்து சின்ன ஒரு சிம்பிளான ப்ராப்ளம், மூணு ஒரு அஞ்சு மார்க் ப்ராப்ளமாக கேட்கலாம். அதேமாதிரி வெட்பல்ப் டிப்ரெஷனில் என்ன கேட்பாங்க அப்படின்னா, வெட்பல்ப் டிப்ரெஷன் கொடுத்துட்டு ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் கொடுத்துட்டு வெட்பல்ப் டெம்பரேச்சர் என்ன கேட்கலாம், அல்லது வெட்பல்ப் டெம்பரேச்சரும் ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் கொடுத்துடும் வெட்பல்ப் டிப்ரெஷன் என்னென்னு கேட்கலாம். ஸோ இது ஒரு ப்ராப்ளம். அடுத்து டீப் பாயிண்ட் டிப்ரெஷனில் என்ன கேட்பாங்க அப்படின்னா, டீப் பாயிண்ட் டெம்பரேச்சரையும் ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் கொடுத்துட்டு டீப் பாயிண்ட் டிப்ரெஷன் கேட்கலாம், அல்ல டீப் பாயிண்ட் டிப்ரெஷனையும் ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் கொடுத்து டீப் பாயிண்ட் டிப்ரெஷனை கேட்கலாம், டீப் பாயிண்ட் டெம்பரேச்சரை கேட்கலாம். ஸோ இந்த இதுக்கு மூணு டேட்டாஸ் இருக்குது, இந்த மூணு டேட்டாஸில் ஏதாவது ரெண்டு டேட்டா கொடுத்துட்டு மூணாவது டேட்டா வந்து க்வெஸ்சனாக கேட்கலாம். அதேமாதிரி ஸ்பெசிஃபிக்ஹியூமிடிட்டி, ஸ்பெசிஃபிக்ஹியூமிடிட்டினா இதே மாதிரி தான். இப்போ இது ஃபார்முலா என்ன இருக்குது, மாஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் பை ஒன் கேஜி ஆஃப் டயர், இந்த ரெண்டும் மாஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் எவ்வளோன்னு கொடுத்துருவாங்க, அடுத்து ஒரு கிலோகிராம் டயரில் இருக்கக்கூடிய அந்த இது எவ்வளோ இதை கொடுத்துருவாங்க. இது வந்து ஸ்டாண்டர்ட் ஒன் கேஜி ஆஃப் டயர்ங்கிற கீழே வந்து அப்படி நம்மளாம் எடுத்துக்கணும், மேலே மாஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் கொடுத்துருவாங்க. இப்போ ஸ்பெசிஃபிக்ஹியூமிடிட்டி என்னன்னு கேட்கலாம், கீழே ஒன்றுன்ற போட்டுருவீங்க, மேலே வந்து மாஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் கொடுப்பாங்க, எத்தனை கேஜி, பாயிண்ட் ஃபைவ் கேஜி இல்லை பாயிண்ட் நைன் கேஜி எதாவது கொடுப்பாங்க. ஸோ பாயிண்ட் நைன் ஃபைவ் போன் அப்படின்னா பாயிண்ட் ஃபைவ் எல்லாமே அடிவு கிலோகிராம் கிலோகிராமில் அடிவிட்டு போகும். ஸோ அது வந்து என்ன கிடைக்கும், ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி கிடைக்கும். அடுத்து அப்சல்யூட் ஹியூமிடிட்டி அதே மாதிரி தான், கீழே இருக்கிறது வந்து கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கணும், ஒன் மீட்டர் கியூப் ஆஃப் ட்ரையருங்கிறது ஒன்றுங்கிறது கான்ஸ்டன்ட்டு, மேலே இருக்கிற டேட்டா கொடுப்பாங்க, மாஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் கொடுப்பாங்க, என்ன கேட்கலாம் அப்சல்யூட் ஹியூமிடிட்டி கேட்கலாம், இல்லை அப்சல்யூட் ஹியூமிடிட்டியை கொடுத்துட்டு மாஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர்னு கேட்கலாம். ஸோ இது வந்து ஒரு ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, இந்த ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அப்படின்னா என்னது, சேச்சுரேட்டட் ஏரில் இருக்கக்கூடிய மாஸ் ஆஃப் வாட்டர் கொடுப்பாங்க, அடுத்து மாஸ் ஆஃப் வாட்டர் ட்ரை ஏரில் இருக்கக்கூடிய மாஸ் ஆஃப் வாட்டர் வந்து கொடுப்பாங்க, ரெண்டையும் கொடுத்துட்டு ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்து கேட்கலாம்.
ஸோ இது வந்து என்னது சிம்பிள் ப்ராப்ளம். இப்போ நம்ம வந்து இது போக இதில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம், என்னென்ன இதெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, லாஸ்ட் கிளாஸில் நிறைய ரிலேஷன்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ என்தால்பி ஆஃப் மாய்ஸ்டியர், என்தால்பி அப்படின்னா என்ன? ஒரு காற்று, காற்றானது வெப்பத்தை ஏற்றுக்கொண்ட அளவு, காற்றானது வெப்பத்தை ஏற்றுக்கொண்ட அளவு அல்லது வெளியிட்ட அளவு. ஒன்று காற்று வந்து வெப்பத்தை அப்சார்ப் பண்ணும் அல்லது ரிலீஸ் பண்ணும், அந்த வெப்பத்தோட குவான்டிட்டி அதுதான் என்தால்பி. என்தால்பிங்கிறது ஒரு காற்றால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அல்லது வெளியேற்றப்பட்ட வெப்பம். இப்போ ஒரு ஏர் கண்டிஷன் ரூம்பாக இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய வெப்பநிலை வெப்ப டெம்பரேச்சர் பூரா என்னது குறைஞ்சிருக்கும். ஸோ அப்போ அங்கே ஹீட் வந்து என்ன இருக்குது, வெளியே போயிருக்கு. இப்போ ஸ்டார்டிங்கில் ஏர் கண்டிஷன் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே வந்து ஒரு 25 டிகிரி சென்டிகிரேடு வரைக்கும் உள்ள வெப்பநிலை இருக்கலாம். இப்போ ஏர் கண்டிஷன் மிஷின் ஆன் பண்ணோடனே ஒரு எந்த கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா கூலிங் ஆகிருக்கும். அப்போ என்ன ஆகிருக்கும், இப்போ வெப்பம் வந்து வெளியே போயிருக்கும். அப்போ இப்போ ஸ்டார்டிங்கில் வெப்பநிலை வந்து 25 டிகிரி சென்டிகிரேட் இருக்குது, எண்டில் வந்து 19 டிகிரி சென்டிகிரேட். அப்போ அந்த 25 டிகிரி சென்டிகிரேட் இருக்கும்போது ஒரு என்தால்பி இருக்கும், அடுத்து அதிகமாக இருக்கும் ரைட்டா, அடுத்து 19 வரும்போது ஒரு என்தால்பி இருக்கும். அப்போ இந்த ரெண்டு வெப்பநிலைக்கு வந்து இப்போ கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா, குறைஞ்சிருக்கா. அப்போ வெப்பம் என்னது வெளியேற்றப்பட்டிருக்கா அல்லது உள்ளே வந்து அக்செப்ட் ஆகிருக்கா, வெளியேற்றப்பட்டு. அப்போ இந்த என்தால்பி அப்படிங்கிறது ஹீட் ரிஜெக்டட் சீக்வல் டு இதில் கொடுக்க போகிறீங்க. அதே மாதிரி ஒரு ஹீட்டிங் காயில் எடுத்துக்குவாங்க. இப்போ என்னாகும், முதல்ல ஹீட்டிங் காயிலில் டெம்பரேச்சர் வந்து ஒரு 25, இப்போ ஹீட்டிங் காயில் போட்டோன்னு என்னாகும், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போதும் டெம்பரேச்சர் கூட இருக்கும். இப்போ அந்த ஹீட்டிங் காயில் இருக்கும்போது அந்த ஏர் வந்து என்ன செஞ்சிருக்கு, ஹீட்டை வந்து அக்செப்ட் பண்ணிடு. அந்த ஹீட்டிங் காயில் இருக்க டெம்பரேச்சர் பூரா இப்போ ஏர் எந்த என்னது வெப்பம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அப்போ இது என்னது ஹீட் ஆர்டர். அப்போ ஹீட் ஆர்டர் ஈக்குவல் டு என்தால்பி ஆஃப் இனிஷியல் என்தால்பி மைனஸ் ஃபைனல் என்தால்பி அல்லது ஃபைனல் என்தால்பி மைனஸ் இனிஷியல் என்தால்பி. ஸோ அப்போ என்தால்பிங்கிறது ஒரு ஏர் கண்டிஷன் மிஷின் வந்து வேலை செய்யும்போது காற்றால் எடுத்துக்கொள்ளப்பட்ட அல்லது நீக்கப்பட்ட வெப்பம், அல்லது ஒரு ஹீட்டிங் ஆயில் ஒர்க் பண்ணும்போது காற்றால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வெப்பம். ஸோ இதுதான் என்தால்பி ஆஃப் மாய்ஸ்டியர். அடுத்து ரிலேட்டிவ் ஹுமிடிட்டி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். என்னது சேச்சுரேட்டட் ஏர், அந்த சேச்சுர ஒரு கிலோகிராம் ஆஃப் சேச்சுரேட்டட் ஏரில் இருக்கக்கூடிய வாட்டர் வேப் இருக்கும், ஒரு கிலோகிராம் ஆஃப் ட்ரை ஏரில் இருக்கக்கூடிய ஏருக்கும் உள்ள விகிதம் சொல்கிறோம். அடுத்து டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன், டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன்னா இப்போ மாய்ஸ்டியர் அப்படின்னா அதில் என்ன இருக்கும், இல்லை ஒரு சாதாரண ட்ரை ஏரே எடுத்து கொடுங்க, ட்ரை ஏரில் வாட்டர் வேப்பரை மிக்ஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோமே, வாட்டர் வேப்பர் மிக்ஸ் பண்ணும்போது இந்த வாட்டர் வேப்பர் வந்து என்ன செய்யும், அந்த ஏரில் இருக்க பூரா ஹீட்டை எடுத்துகிட்டு அப்படியே என்ன செய்யும், வேப்பராக போயிட்டுரும். இப்போ இந்த ஏரில் இருக்கக்கூடிய ஹீட்டை பூரா எது எடுத்துக்கிட்டு நம்ம வந்து வாட்டரை ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த ஸ்ப்ரே ஆகிற வாட்டர் வந்து ஏரில் இருக்க ஹீட்டை பூரா எடுத்துகிட்டு எவாப்ரேட் ஆகுது. இப்படி நீ தெளிச்சிக்கிட்டே இருக்கும், கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா இப்போ ஏரில் இருக்கிற டெம்பரேச்சர் பூரா குறைஞ்சி போச்சு, அங்கே இல்லை டெம்பரேச்சரே இல்லை. இப்போ நம்ம தெளிச்சோம்னா என்னாகும், கொஞ்சம் கொஞ்சமாக ஏரோட டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த இப்போ அதில் இருக்க டெம்பரேச்சர் போனால் 0 டிகிரி சென்டிகிரேட் கேட்கும். அந்த 0 டிகிரி சென்டிகிரேட் அப்புறமும் நீ வாட்டரை ஸ்ப்ரே பண்ணினா இப்போ இந்த ஏர் என்னாகும்னா வாட்டர் வேப்பரை அப்சார்ப் பண்ணி வாட்டராக வந்து கன்வெர்ட் ஆகிடும். அதாவது இந்த பனி துளின்னு பார்த்தீங்களா, மிஸ்ட்டு நைட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கூலிங் எஃபெக்ட் இருக்குது. அப்போ மழையும் பெய்யாது ஒன்றும் பெய்யாது, ஆனால் காலையில் வந்து நம்ம அந்த இலை தலைகளில் பார்த்தோம்னா என்னது வாட்டர் ட்ராப் இருக்கும். இந்த வாட்டர் ட்ராப் எப்படி வருது, ஏரில் என்ன இருக்கும், வாட்டர் வேப்பர் இருக்கும். ஏரில் வந்து ஆல்ரெடி எல்லா ஏர்லேயுமே வாட்டர் வெளியே நார்மலாக வாட்டர் இருக்கும். இப்போ கூலிங் அந்த இது சிச்சுவேஷன் இருக்கும், கூலிங் கிளைமேட் இருக்கும்போது இந்த ஏரில் இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பர் பூரா அப்படியே கொஞ்சமாக வாட்டராக வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ இது வந்து என்னது, அந்த வாட்டர் கன்வெர்ட் ஆகும்போது நமக்கு என்ன மிஸ்டாக கிடைக்கும், பனி துளியாக கிடைக்கும். அதே மாதிரி டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன்னா எந்த ஒரு வெப்பநிலையில் அதிகமான வாட்டர் வேப்பரை அந்த காற்று ஏற்றுக்கொள்கிறதோ அந்த நிலைக்கு பேர் டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன். ஸோ அதுக்கு மேலே என்ன செய்ய முடியாது, நீ வாட்டர் வேப்பரை
ஏர்ல கலக்க முடியாது. எந்த ஒரு வெப்பநிலையில எந்த ஒரு நிலையில காற்றானது அதிகபட்ச வெப்ப அதிகபட்ச வாட்டர் வேப்பரை ஏற்றுக்கொள்கிறதோ அந்த இதுக்கு பேர் டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன். அடுத்து ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி. ஸோ இப்போ டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் என்ன சொன்னோம் கூட சொல்லலாம். அப்போ எந்த ஒரு அதாவது ஒரு காற்றானது எந்த ஒரு வெப்பநிலையில் அதிகமான வாட்டர் வேப்பரை ஏற்றுக்கொள்கிறதோ அந்த நிலையில் உள்ள வெப்பநிலையை சேச்சுரேஷன் டெம்பரேச்சர்ம்பாங்க. அந்த நிலையில் உள்ள அழுத்தத்தை சேச்சுரேஷன் ப்ரெஷர்ம்பாங்க. ஸோ சேச்சுரேஷன் ப்ரெஷர், சேச்சுரேஷன் டெம்பரேச்சர், டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன். ஓகே, அடுத்து ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி. ஸோ ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி என்ன சொல்லியிருக்கேன், ஆ 1 kg ஆஃப் ட்ரை ஏரில் இருக்கக்கூடிய இது ஸ்பெசிஃபிக் அப்படின்னா வால்யூம் சொல்லுவோம், ஒன் யூனிட் வால்யூம் ட்ரையரில் கூடிய வாட்டர் வேப்பர் இருக்கும். அடுத்து என்னது, ரைட், ஒன் மீட்டர் கியூப் ஆஃப் ட்ரையரில் இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பரோட வாட்டர் வேப்பருக்கும் உள்ள விகிதம் வந்து என்னது, நிறையோட உள்ள விகிதம் வந்து ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி. அடுத்து இப்போ இந்த ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி, ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி சொல்லியாச்சு, பார்சியல் ப்ரெஷர் ஆஃப் வேப்பர், பார்சியல் ப்ரெஷர் ஆஃப் வேப்பர் டால்டன் லாஸ் சொல்ல போகிறீங்க. அடுத்து டோட்டல் ப்ரெஷர் ஆஃப் மாய்ஸ்டர்னா டிஏ சீக்வல்டு இல்லை டிசி கோல்டு டிஏ ப்ளஸ் டிபி ப்ளஸ் டிசி. அடுத்து சைக்ரோமீட்டர், சைக்ரோமீட்டர்னா ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எதை அளக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரக்காற்றோட வெப்பநிலையை அளக்கிறது, அதாவது வெட்பல்ப் டெம்பரேச்சரையும் ட்ரைபல்ப் டெம்பரேச்சரையும் மெஷர் பண்ணுறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட் தான் சைக்ரோமீட்டர். ஸோ சைக்ரோ வாட்டர் டைப்ஸ் ஆஃப் சைக்ரோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெபார்ட்டரி சைக்ரோமீட்டர், சிலிங் சைக்ரோமீட்டர், ஆஸ்பிரேட்டிங் சைக்ரோமீட்டர், அடுத்து கண்டினியூஸ் ரெக்கார்டிங் சைக்ரோமீட்டர். இப்போ நம்ம மேக்ஸிமம் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலிங் சைக்ரோமீட்டர். இந்த சிலிங் சைக்ரோமீட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக 2 thermometer இருக்கும், ஒரு பாக்ஸில் 2 thermometer இருக்கும். இந்த 2 thermometer கீழே வந்து ஒரு குமிழ் இருக்கும் இல்லையா, தெர்மாமீட்டரில் கீழே என்ன இருக்கும், குமிழ் இருக்கும். அந்த குமிழில் வந்து ஒரு தெர்மாமீட்டரோட அந்த பாட்டம் வந்து அப்படியே அந்த பாடியில் வந்து அப்படியே இருக்கும், இன்னொரு தெர்மாமீட்டரோட அந்த குமிழில் வந்து மஸ்லின் கிளாத் வந்து அந்த ஈரமான மஸ்லின் கிளாத்தை கீழே வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ 2 thermometer இருக்குது, 2 thermometer ஒரு பாடியில் வச்சுருக்காங்க. அந்த பாடியில் வச்சு கீழே இருக்கக்கூடிய குமிழில் ஒரு குமிழ் வந்து அப்படியே சாதாரணமாக வச்சுருக்காங்க, இன்னொரு குமிழில் ஈரத்துணி, அதாவது ஈரத்துணி அந்த என்ன மாதிரியான துணினா மஸ்லின் கிளாத், ஈரமான ஒரு மஸ்லின் கிளாத்தை அதை சுற்றி வச்சுருப்பாங்க. இப்போ இந்த 2 thermometer ஃபிட் இணைச்சிருப்பாங்களே அந்த ஒரு எக்யூப்மெண்ட்டை நம்ம என்ன செய்யலாம், ரொட்டேட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஒரு ரூமில் இருக்க ஒரு டெம்பரேச்சரை மெஷர் பண்ணோம், வெட்பல்ப் டெம்பரேச்சரையும் ட்ரைபல்ப் டெம்பரேச்சர் மெஷர் பண்ணால் அந்த இடத்துல போய் ஒரு 4-5 ரொட்டேஷன் ரொட்டேட் பண்ணிங்கன்னா அந்த இருக்கிற அங்கே டெம்பரேச்சரை அந்த தெர்மாமீட்டர் அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ அந்த சுற்றுனதுக்கப்புறம் அந்த துணி இல்லாமல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த தெர்மாமீட்டரில் மெஷர் பண்ணக்கூடிய டெம்பரேச்சர் வந்து ட்ரைபல்ப் டெம்பரேச்சர். அடுத்து இன்னொன்றில் என்ன இருக்குது, மஸ்லின் கிளாத் இருக்குது. ஸோ அந்த மஸ்லின் கிளாத் இருக்கக்கூடிய துணியில் மெஷர் பண்ணக்கூடிய டெம்பரேச்சர் வந்து வெட்பல்ப் டெம்பரேச்சர். ஸோ இந்த சிலிங் சைக்ரோமீட்டருங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, வெட்பல்ப் டெம்பரேச்சரும் ட்ரைபல்ப் டெம்பரேச்சர் ஒரு இடத்தில் உள்ள வெட்பல்ப் டெம்பரேச்சர் ட்ரைபல்ப் டெம்பரேச்சரும் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பொதுவாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சைக்ரோமீட்டர் வந்து சிலிங் சைக்ரோமீட்டர். வாட் ஆர் டைப்ஸ் ஆஃப் சைக்ரோமீட்டர்னா என்னது, சிலிங் சைக்ரோமீட்டர் மட்டும் எழுதினாலே ஒரு மார்க்கு எழுந்து. ஸோ நிறைய கேட்டாங்க லெபார்ட்டரி சைக்ரோமீட்டர், சிலிங் சைக்ரோமீட்டர், ஆஸ்பிரேட்டரி சைக்ரோமீட்டர், கண்டினியூஸ் ரெக்கார்டிங் சைக்ரோமீட்டர். இதை வந்து நீங்கள் லெபார்ட்டரியில் வந்து இந்த 4 வகை சைக்ரோமீட்டர் வச்சுருப்பாங்க, ஆனால் பொதுவாக இந்த சைக்ரோமீட்டர் வந்து எல்லா இதுலேயுமே இருக்கும். ஸோ அடுத்த கிளாஸில் வந்து அடுத்ததை பார்ப்போம், அதுவரை விடைபெறுகிறேன்.